இன்னைக்கு இந்த டபுள்யூ பேட்டரி வச்சு நம்பவே முடியாத அளவுக்கு சூப்பரான ஒரு வெல்டிங் மிஷின் தான் பண்ணது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேட்டருக்கு மேல உள்ள அந்த மெட்டல் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள அந்த கார்பன் ராட மட்டும் அப்படியே வெளில எடுத்துடலாம். அடுத்து இது போல அரை கட்டையில சென்டர்ல இருந்து நீட்டா ஓட்ட போட்டுருக்கேன். இது வலையே ஒரு ஒயர் விட்டு அப்படி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது போல கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிளிப் அப்படியே அந்த ஒயர்ல அப்படியே ஜாயின் பண்ணி அப்படி பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் நமக்கு இப்ப வெல்டிங் ராட் பிடிக்கிறதுனால ஹோல்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதே போல இன்னொரு ஒயர்ல இன்னொரு கிளிப் அப்படி முறுக்கி எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்த என்ன பண்ணா, நம்ம எடுத்து வச்ச அந்த கார்பன் ராட அப்படியே அந்த வெல்டிங் ராட் ஹோல்டர் அப்படி பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வெல்டிங் செட்டப்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து பவர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுக்காக நமக்கு லூம் சோலார் இருந்து அனுப்புனா 125 வாட்ஸ் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த லூம் சோலாரோட லிங்க் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணுங்க. இப்ப நம்ம ரெடி பண்ண அந்த ஹோல்டர் ஒயரை பேனலோட பாசிட்டிவ் இன்னொரு ஒயர் அப்படியே இந்த நெகட்டிவ் அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல அடுத்து இது போல வெயில் பண்ற மாதிரி பேனல் அப்படியே திருப்பிக்கலாம். அடுத்து அந்த எம்டி கிளிப்ல ஒரு மெட்டல் பீஸ் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ராடு கிட்ட கொண்டு போறேன். வச்ச உடனே சும்மா செம்மையா ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. இப்ப இதை வச்சு நம்ம ஒரு வெல்டிங் ட்ரை பண்ணலாம். என்னமோ வெல்டிங் மிஷின்ல வெல்டிங் பண்ணி எடுத்த மாதிரி செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சோலாரும் நல்லா எஃபிஷியன்டா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு நமக்கு.